அமெரிக்காவின் தெற்கு கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லஸ்டன் துறைமுகத்தில் இருந்து நியூயார்க் துறைமுகம் நோக்கி 1812 டிசம்பர் 30 கிளம்பிய பேட்ரியாட் என்னும் கப்பலின் நிலை என்ன ஆனது என்று இதுவரை தெரியவில்லை. அந்த கப்பலில் இருந்து காணாமல் போனவர்களில் ஒருவர் ஆல்ஸ்டன். இவர் அமெரிக்காவின் 3வது துணை அதிபராக பொறுப்பு வகித்த ஆரோன் பர்ரின் மகள். சம்பவம் நடந்து முடிந்து சுமார் 100 காலத்துக்கும் பின்னர் இதே போல மற்றொரு சம்பவம் நடக்கிறது. 1918 மார்ச் மாதம் பார்படாஸ் தீவிலிருந்து கிளம்பிய USS சைக்ளோப்ஸ் என்னும் அமெரிக்க கப்பற்படைக்கு சொந்தமான கப்பல் மற்றும் அதில் பயணம் செய்த சுமார் 300 பேர் என்ன ஆனார்கள் என்றே தெரியவில்லை. போரில் நேரடியாக பங்கேற்காத சமயத்தில் அமெரிக்க கடற்படை அதிகமான படை வீரர்களை இழந்தது இந்த சம்பவத்தில்தான். 1945 டிசம்பர் 5 அமெரிக்க விமானப்படையின் 5 பயிற்சி விமானங்களின் தொகுப்பான Flight 19 புளோரிடா மாகாணத்தில் உள்ள அமெரிக்க கப்பல் படை விமான தளமான ஃபால் லாடர்லேலில் இருந்து கிளம்பிய இந்த விமானங்கள் திரும்பி வரவே இல்லை. அவற்றில் இருந்த 14 பேரின் நிலைமை என்ன ஆனது என்று தெரியவில்லை. இவர்களை தேடுவதற்காக பனானா ரிவர் என்னும் கடற்படை விமான தளத்திலிருந்து 13 பேரை கொண்ட மெரைனர் ரக சிறு விமானம் ஒன்று அனுப்பப்பட்டது. இந்த விமானமும் திரும்பவில்லை. இந்த 13 பேரும் காணாமல் போனார்கள். இவர்கள் நிலைமை என்ன ஆனது என்று இதுவரை தெரியவில்லை. கடல் பரப்பின் மேல் பறந்த விமானங்கள் மற்றும் இந்த வழியாக சென்ற கப்பல்கள் இதுபோல காணாமல் போன பல சம்பவங்களுக்கும் காரணம் பேயின் முகம், டெவில்ஸ் ட்ரையாங்கிள் என்று பரவலாக அழைக்கப்படும் பெர்முடா முக்கோணம்தான் என்ற செய்தி 100 காலத்துக்கும் மேலாக உலவி வருகிறது. ஆரம்ப காலத்தில் அமெரிக்க ஊடகங்களில் மட்டுமே எழுதப்பட்டு வந்த இந்த செய்திகள் இணையதளம் பரவலான கடந்த 20 உலகெங்கும் பரவியது. இவற்றின் பின்னணியில் இருக்கும் அறிவியல் காரணங்கள் பலமுறை பிரதான ஊடகங்களிலும் அரசு அமைப்புகளாலும் தெளிவுபடுத்தப்பட்ட பின்னும் உறுதிப்படுத்தப்படாத மற்றும் போலியான செய்திகளே சமூக ஊடகங்களில் கொட்டி கிடக்கின்றன. அட்லாண்டிக் பெருங்கடலின் வடமேற்கு பகுதியில் உள்ள பெர்முடா தீவு, கரிபிய கடலில் அமைந்துள்ள தீவு, கூட்டமான போர்டோரிக்கா மற்றும் அமெரிக்காவை ஒட்டி அமைந்துள்ள புளோரிடா நீரிணை ஆகிய 3 இணைக்கும் முக்கோண வடிவிலான கடல் பரப்பு பெர்முடா ட்ரையாங்கிள் என்று அறியப்படுகிறது. அந்த பகுதி வழியாக கடந்து செல்லும் கப்பல்கள் மற்றும் விமானங்களை இழுத்து கொள்ளும் பெர்முடா முக்கோணத்தின் மர்ம சக்தி, வேற்று கிரகவாசிகள் அந்த பகுதியில் கொண்டுள்ள ஆதிக்கம், பேய்கள் நடமாட்டம் என பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இவற்றில் பல கப்பல்களும் விமானங்களும் திரும்ப கிடைக்கவே இல்லை என்பதால் அனைத்தும் உண்மை என மக்கள் நம்ப தொடங்கினர். ஆனால் கடல் பயணம், காணாமல் போன கப்பல் மற்றும் விமானங்கள் தேடல் உள்ளிட்டவற்றில் தற்போது இருக்கும் அளவுக்கு தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்படாத காலகட்டம் அது. 1950களின் தொடக்கத்தில் இருந்தே பெர்முடா ட்ரையாங்கிள் மர்மம் குறித்த செய்திகளை அமெரிக்காவின் முக்கிய ஊடகங்கள் வெளியிட தொடங்கி இருந்தன. பெர்முடா முக்கோணத்தின் பக்கம் சென்றாலே மரணம் நிச்சயம் என்று ஊடகங்கள் செய்தி பரப்பின. முதல் மற்றும் 2 உலக போர் காலகட்டங்களில் இந்த பகுதியில் காணாமல் போனதற்கு காரணம் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலே என்று தெரியப்படுத்தப்பட்டுள்ளன. 2018 USS சைக்ளோப்ஸ் கப்பலும் இத்தகைய ஒரு தாக்குதல் காரணமாகவே மூழ்கி இருக்கலாம் என்று அமெரிக்க அரசு கூறுகிறது. இந்த பகுதியில் சூறாவளியின் தாக்குதல் நிகழ்வது மிகவும் இயல்பானது. 1502 ஸ்பெயினுக்கு சொந்தமான கடற்படை கப்பல்கள் இம்மாதிரியான சூறாவளி ஒன்றில்
இந்த பகுதியில் பேரழிவிற்கு உள்ளானது. பெர்முடா முக்கோணம் அமைந்துள்ள பகுதியில் சூறாவளியின் காரணமாக பேரழிவுகள் நிகழ்வதற்கான வரலாற்று ஆவணங்கள் மற்றும் செய்திகள் ஏராளமாக உள்ளன. கப்பல் அல்லது விமானத்தை இயக்கியவர்கள் செய்த தவறு. சாகசம் செய்வதற்காக சூறாவளியின் அருகே கப்பல் அல்லது விமானத்தை செலுத்தும் போது உண்டான விபத்துகளால் ஏற்பட்ட இழப்புகள் பெர்முடா முக்கோண பகுதியில் நடக்கும் சம்பவங்களுக்கு காரணமாக உள்ளன. பல ஊடகங்களும் நூல் வெளியிட்டவர்களும் பணம் சம்பாதிக்க உதவிய பெர்முடா முக்கோண பகுதியில் மர்மம் எதுவும் இல்லை. நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட ஏதாவது ஒரு கப்பலோ விமானமோ அந்த பகுதியை மிகவும் பத்திரமாக கடந்து கொண்டுதான் இருக்கும்.